பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன பார்க்காமலே உங்களுக்கு பிடிச்சிருச்சா? நான் அழகாலாம் இருக்க மாட்டேங்க. ஏங்க, நான் அழகா பார்த்து லவ் பண்றவன் இல்ல, மனச பார்த்து மட்டும் லவ் பண்றவன். ஏங்க, உங்களை நேர்ல பார்க்கலாமா? திடீர்னு ஃபோன் பண்ணி நேர்ல வானா எப்படிங்க? கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க. என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? நீங்க அத்தனை தடவை மெசேஜ் பண்ணி உங்களை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நான் சரின்னு சொன்னா, நேர்ல பாக்கணும்னு சொன்னா எப்படி யோசிக்கிறீங்க? ஆமாங்க, நீங்க ஆம்பள எங்க வேணாலும் எப்ப வேணாலும் வந்துருவீங்க. ஒண்ணுன்னா அப்படி வந்துட முடியுமா சொல்லுங்க. அதுவும் சரிதாங்க. ஏங்க, உங்களை எப்ப பாப்போம்னு ஒரு 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 ஃபீலிங். உங்களை ஒரு தடவை பார்த்தா போதுங்க, ஒரே ஒரு தடவை, அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட மாட்டேன். ஏங்க ஏங்க, உங்களுக்கு தோணும் போது மட்டும் எங்கிட்ட பேசுங்க. சரி, எப்போ எங்க பார்க்கலான்னு நானே உங்களுக்கு கால் பண்றேன். ஏங்க, கண்டிப்பா ஃபோன் பண்ணுவீங்களா? பண்றேங்க. உங்க ஃபோனுக்காக எதிர்பார்த்துட்டே இருப்பேங்க. ஏங்க, நீங்க பண்ணலனா நான் பண்ணலாமா? சரிங்க, நான் பண்ணலனா நீங்களே பண்ணுங்க. பண்ணிடுறேங்க, பண்ணிடுறேங்க. பாண்டி, உனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. அபல்லே லக்கபல்லே லக்கபல்லே லக்கபல்லே. மாடி, நான் நினைச்சது நடக்க போதுன்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். ஆண்டவனா பார்த்து வெளியேத்துற மாதிரி ஒரேடியா வீட்டை விட்டு போறேன்னு சொன்ன சௌந்தர்யாவை இந்த ருத்ர தேவையில்லாம சமாதானப்படுத்தி மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டான். நமக்கு எதிரி வேற எங்கேயும் இல்ல, எல்லாம் இந்த ருத்ரா தான். சிஸ்டர், ஏ ருத்ரா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வீட்டுல பிரச்சனையே அந்த சௌந்தர்யா தான். அவளே வீட்டை விட்டு கிளம்புறேங்கிறா, போறவள அப்படியே துரத்தி விடாம கன்வின்ஸ் பண்ணி உள்ள கூட்டிட்டு போற. இப்ப தப்ப நான் என்ன பண்ண? சௌந்தர்யாவால ராஜேஸ்வரிக்கு தான் பிரச்சனை. அவ போயிட்டா பிரச்சனை முடிஞ்சிருமே, அப்புறம் நாம மட்டும் என்ன பண்ண முடியும்? நீ அப்படி நினைக்கிற, அவ இல்லனா பண்றதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு. நீ தேவையில்லாம வேலைய பாத்துட்ட, அந்த சௌந்தர்யாவ போக விட்டுருக்கலாம். ருத்ரா, இத்தனை வருஷமா நம்மளால எதுவுமே பண்ண முடியல, இப்பதான் சௌந்தர்யா கிடைச்சிருக்கா, இவளை வச்சுதான் எல்லா வழியையும் தீக்கணும். சௌந்தர்யா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துல அண்ணி லாக் ஆயிருக்காங்க. அதான், அவ வீட்டை விட்டு போனா என் உயிர் போன மாதிரின்னு அவ்வளோ பெரிய வார்த்தையே சொன்னாங்க. இப்ப அவ போயிருந்தானா அண்ணியால நிம்மதியா இருந்திருக்க முடியுமா? அவளுக்கும் சூர்யாவுக்கும் பெருசா பிரச்சனை வந்து மொத்தமா கொலாப்ஸ் ஆயிருக்கும். அதை இன்னும் பெருசாக்கி நாம நினைச்சதெல்லாம் சாதிச்சிருக்கலாம், எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய பத்தி மட்டும்தான் பேசுற, வெளியில இதை விட பெரிய பிரச்சனை இருக்கிறத மறந்துட்ட. வெளியே என்ன அப்படி பிரச்சனை இருக்கு? இங்க சூர்யா சௌந்தர்யா வாழ்க்கையில பிரச்சனைய உண்டு பண்ண மாதிரி அங்க இளமதி கதிர் லைஃப்ல பிரச்சனைய உண்டு பண்ணணும். ராஜேஸ்வரி பெத்த ரெண்டு பிள்ளைங்களும் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கணும். ராஜேஸ்வரி அதை பார்த்து உடையணும். இந்த நேரத்துல சக்கரவர்த்தியும் படுத்த படுக்கையா ஆகணும். ராஜேஸ்வரிய பக்கத்துல இருந்து கேட்க யாரும் இல்லாம பரிதவிக்கணும். அப்ப நாம மட்டும்தான் அவங்க பக்கத்துல இருப்போம். அப்ப டோட்டலா எல்லாம் நம்ம கைக்கு வரும். நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். கேட்க நல்லதா இருக்கு, இதெல்லாம் எப்ப நடக்கும்? அதுக்கு நீ என்ன பண்ண போற? எனக்கு எதுவுமே புரியல ருத்ரா. பிளான் எல்லாம் உண்டு, அது உனக்கு எங்க புரிய போது? கொஞ்சம் பொறு, நான் அடுத்த காயின நகத்துறேன், அப்ப புரியும். எதை எப்படி வேணும்னாலும் பண்ண, சௌந்தர்யாவை சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு துரத்துற வேலையை பாரு, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்.
அவசரப்படாத, ஒண்ணுன்னா நடக்கும், நடத்தி காட்டுற. மாள ஃபோன் பண்றேன்னு சொல்லிச்சு, இன்னும் பண்ணலையே. நாமளே பண்ணிடுவோமா? ஹலோ, நான் தாங்க பாண்டி பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. என்னங்க நீங்க, நீங்க ஃபோன் பண்றேன்னு சொன்னீங்க, ஃபோனே பண்ணல, நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் தெரியுமா? எனக்கும் உங்களை பார்க்கணும் போலதான் இருக்கு. ஆனா நேர்ல பார்த்து பேச கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, மனசுல தைரியம் வரமாட்டேங்குது. என்னங்க சொல்றீங்க, மெசேஜ்ல மட்டும் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் மாதிரி மெசேஜ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கீங்க, இப்ப பார்த்து பேசுறதுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்றீங்க? ஆமாங்க, மனசுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு ஆம்பளைய தனியா வந்து சந்திச்சு பேசணும்னா பயம் இருக்காதா? ஏங்க, அது பயம் இல்ல, வெக்கம். அதுதான் எனக்கும் தெரியுதே. போன்ல என்ன வேணாலும் பேசலாங்க, ஆனா நேர்ல பார்க்க கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கும். அதுக்காக நம்ம ரெண்டு பேரும் பார்க்காம எத்தனை நாளைக்கு நான் லவ் பண்ணிட்டு இருக்க முடியும்? நிஜமாவே நீங்க என்ன லவ் பண்றீங்களா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? உங்களை கல்யாணமே பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேங்க. இப்படிலாம் ஆசை காட்டிட்டு நான் அழகா இல்ல, பணக்காரி இல்லன்னு என்ன கழட்டி விட்டுற மாட்டீங்களே? ஏங்க, அப்படி கனவுல கூட நினைக்காதீங்க. இந்த பாண்டியோட உசிர் போற வரைக்கும் நான் உங்களை தான் லவ் பண்ணுவேன். அப்போ நம்ம லவ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க போறோமா? அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? ஐயோ ஏங்க, நம்ம கல்யாணம் பண்ணிப்போங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் இதே மாதிரி லவ் பண்ணுவேன்னு சொன்னேன். ஆமா, இப்ப நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கேங்க. உங்களை பார்க்கணும் போல ஆசையா இருந்துச்சா, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஏங்க நேர்ல வரீங்களா, நம்ம நேர்ல பார்த்து பேசலாம். ஏங்க மார்க்கெட்டுக்கா? அங்க வந்து என்னங்க பேச முடியும்? ஆமால, மார்க்கெட்ல வந்து என்ன பேச முடியும்? அப்போ வளசர் பக்கத்துல இருக்கிற நடேசன் தெரு இருக்குல்ல,